ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 98 43 இந்த சிக்ஸ் இப்போதைக்கு விற்பனைக்கு இருக்கக்கூடிய சிக்ஸ், 5 சிக்ஸ் தான் இருக்கு. இந்த தாய் கோழிக்கு பிறந்தது, இந்த மயில் சேவலுக்கு பிறந்தது, இது ராஜா சேவல். இந்த சேவல் இப்போதைக்கு ஒரு நபர் வந்து அந்த கோழியும் இந்த சேவலையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதம் விற்பனை இல்லை, அடுத்த மாதம் தான் கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு நம்ம கையில் தான் இருக்குது. இதோட சிக்ஸ் விற்பனைக்கு இருக்குங்க, பார்த்துக்கோங்க. தெளிவான பொருள், அதோடய தலைமுக்கு ஷோ குவாலிட்டியில் இருக்கும், எல்லாமே ஷோ குவாலிட்டி சேவை தான். கிளிமூக்கு கோழியில் வடக்கோழி எப்படி பார்த்துவாங்கிறது சொல்லுங்கள். கேட்கறதுக்கு சரியான பதில் என்னன்னா, ஏமாறாம இருக்குன்னு சொல்லி ஒரு தம்பிகிட்ட வந்து கோழி இளங்கோழியா இருக்கும், வயசுல கம்மியா இளமையா இருக்கும், ஆனா அந்த கோழி பொறிக்க பொறிப்பு தன்மை இருக்கும். ஆனா அந்த தம்பியோட நேரங்காலமோ டைமோ தெரியாது, இல்லாட்டி சேவலை மாத்தணுமோ இல்ல கோழியை மாத்தணுமோ தெரியாது. ரெண்டு பொறிக்காம போய் நம்ம கொண்டாந்து வித்துறது உண்டு, சேல்ஸ் பண்ணிடுவோம்ல. ஆனா இன்னொரு தம்பிகிட்ட வந்தோடனே அது பொறிக்கு பொறிப்பு தன்மை இருக்கும், வேற சேவலை மாத்தி போடணும் பொறிக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாம போகுங்கிறது வந்து அவரோட நேரங்காலத்தை பொறுத்ததுதான், அது வந்து யாரும் மாத்த முடியாது. ஆனா ஒண்ணு, பொறிப்பு தன்மைங்கிறது இல்லாத கோழியே கிடையாது, இருக்கு. இல்லை மிதிச்சிடும், உடச்சு போடும், தவறு பண்ணும், கொத்து குடிக்கும், மிதிச்சு உடச்சு குஞ்சோட கொண்டு விடும், குஞ்சவே கொத்தி தின்னு கூட போடும். நான் பார்த்துருக்கிறேன் கோழி குஞ்சா அடையிலே முண்டும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கொத்தி தின்னு விடும், முழுங்கி கூட போடுறது நான் பார்த்துருக்கிறேன் நிறையா. இது மாதிரிலாம் கூட உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. ஆனால் வாங்கும்போது எதையுமே கரெக்டாக சொல்ல முடியாதுப்பா, நல்லா தெளிவாக பார்த்து வாங்கணும். அது கோழி அடப்படுக்குமான்னு கூட கேட்கலாம், ஒரு கேள்வி படுக்கும்னான்னு சொன்னால் வாங்கிக்கலாம். வேறெல்லாம் வேறு எதையும் அதில் கேட்கறதுக்கு வேலையே இல்லையே, கேட்கறதுக்கு இல்லை. நமக்கு மனசுக்கு ஒப்பணும், மனசுக்கு ஒப்பணும் வாங்கிக்கலாம். ஒரு ஒரு வேலை அது பொறிச்சாலும் பொறிக்கும், பொறிக்காட்டி இல்லைங்கிறதுலாம் வந்து நம்மளோட நேரங்காலத்தை பொறுத்தது தான். என்னன்னு சொன்னால், என்கிட்ட பொறிக்காத தம்பிகிட்ட பொறிக்காத கோழி கூட என்கிட்ட வந்து பொறிச்சிடும், ஏன்ட்ட பொறிக்காத கோழி இன்னொரு ஆள்கிட்ட போய் பொறிக்கிறது உண்டு. அதே மாதிரி ஒரு கோழி வந்து ஹெச்ஐனி ஒட்டி ராஜேந்திரன்கிட்ட ஒரு கோழி இருந்துச்சு, ஒரு கருப்பு கோழி. அவர் வீட்டில் 4-5, 10, 6 பொறிக்கலன்னா என்ட கொடுத்தாரு. அதை நான் கொண்டாந்து வளர்த்தேன், என்கிட்ட பொறிச்சது ஏன்ட எவ்வளோ நாள் இருந்தது, 7 எத்தனை ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு 7 அவர்கிட்ட. 7 பொறி வளைக்க முட்டை வைக்க பொறிக்காமல் போக திரும்ப அடக்கோட்டேன். எப்படின்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள அந்த சேப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, 10 ஆகி போச்சு அது அந்த கோழி. ஆனால் வயசு 1.5 அதை ஏன்ட கொடுத்த பின்னாடி நல்ல பெருவீட்டில் தலைமுகம் நல்ல ஓவியமாக இருந்த கோழி, ஒரு கருப்பு கோழி என்று கொடுத்தாரு. ஆனால் சொல்லி கொடுத்தாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு, கருப்பியாக என் வீட்டில் பிடிக்கல, ஓன் யோகத்துக்கு பொறிச்சாலும் பொறிக்கும், பார்த்து கருப்பியான்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் என் வீட்டில் வந்து பொறிச்சது அப்படிலாம் உண்டு. சில யோகத்தில் அதாவது சாவல்களை மாற்றி போட்டால் பொறிக்கிறது உண்டு, சில பேர்த்துக்கு கொஞ்சம் நேரம் டைம் இல்லைன்னா கூட பொறிக்காதுப்பா, கோழியெல்லாம் வந்து பொறிக்கிறது சில நேரங்கள் நேரங்காலத்தை பொறுத்து பொறிக்கும்ப்பா. ஒரு வெள்ளக்கோழி 98 43 65 34